வெல்கம் டு காஷன் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1000 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லைக் இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க, அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடியூ பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கேன். இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து லைக் நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிருக்கு. வெல்கம் டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் எல்எஸ்என் இருக்கமான்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்எஸ்என் இருக்கமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ பேசிக்காக எல்எஸ்என் இருக்கமான எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸை ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. இப்போ விண்டோஸ் என்விரான்மெண்ட்டில் கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸில் ஒரு டைரக்டரியை, அதாவது ஒரு ஃபோல்டரை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே போதும் உள்ள இருக்கிற ஃபைல்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிடும். ஆனால் கமாண்ட் அண்ட் இன்டர்ஃபேஸில் அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் எலசென்டர் கமாண்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபைல்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். ஒரு ஃபைல்ஸ் ரிஸ்டோர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு டைரக்டரியில் என்ன மாதிரி ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ரிஸ்டோர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எல்எஸ்என்ற கமாண்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிஸ்டோர்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒன்றா பார்த்தீங்கன்னா LS-L. ஸோ நீங்கள் LS-L கொடுத்தீங்கன்னா டேரக்டரியில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற எல்லா விதமான ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸோட பெர்மிஷனை ரிசர்வ் பண்ணி கொடுக்க போகுது. இப்போது நான் LS-L கமாண்ட் கொடுத்தேன், அதுக்கான அவுட்புட்டை பாருங்கள். ஸோ காஷிப் அப்படின்ற ஒரு யூசருக்கு, சி காஷிப்ன்றது ஒரு டேரக்டரி, ஒரு ஃபோல்டர், லினக்ஸ்ன்றது ஒரு ஃபோல்டர், சிஸ்லாக்ன்றது ஒரு ஃபோல்டர், விகினிங்ன்றது ஃபோல்டர், ஆனால் டெஸ்ட்ன்றது ஒரு ஃபைல். அதனால செஞ்சத்தில் நீங்கள் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டீன் இருக்குது, டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேரக்டரி அண்ட் ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டிபிள் எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கள் டெஸ்ட் இருக்குது, கரெக்டுங்களா. ஸோ டெஸ்ட்டோட பெர்மிஷன்ஸ் நீங்கள் பாருங்கள், இட் இஸ் நாட் அ டேரக்டரி, அது ஒரு டேரக்டரி கிடையாது. டெஸ்ட்டுக்கு என்ன பெர்மிஷன் கிட்ட இருக்குன்னா ரீட் அண்ட் ரைட் பண்ணதால் கிட்ட இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம ரியல் டைமில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆல் ரைட். ஸோ என்னோட லினக்ஸ் டெர்மினலில் ஸோ நான் LS-L கமாண்ட் கொடுக்குறேன் டு லிஸ்ட் அவுட் ஆல் த ஃபைல்ஸ் அண்ட் LS-L கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஃபைல்ஸோட பெர்மிஷன்ஸ் எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டீன் இருக்குது, இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேரக்டரி. ஸோ லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டேரக்டரி தான். இங்கே நியூவில் ஒரு ஃபைல் இருக்குது, இது ஒரு ஃபைல், இது ஒரு டேரக்டரி கிடையாது. ரீட் ரைட் மட்டும் தாங்க இருக்குது. ஸோ ரீட் ரைட் மட்டும் தான் இருக்குது, எக்ஸிக்யூட்டிபிள் பெர்மிஷன் அதுக்கு கிடையாது ஆல்ரெடி. ஸோ இப்போ டீன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேரக்டரி அண்ட் நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் இருக்கிறது, இது ஒரு ஃபைல். LS-L கொடுத்துட்டு ஒரு ஃபைல் நேம் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும், மீதி இருக்கிற ஃபைல்ஸ் உங்களுக்கு ஸ்கிப் ஆகும். ஸோ நீங்கள் மோர் தென் 2 ஃபைல்ஸை ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபைலை வந்து பார்க்க முடியாது கிடையாது, மல்டிபிள் ஃபைல்ஸை நீங்கள் அட் ஷார்ட்டில் பெர்மிஷன் செக் பண்ணுறதுக்கு LS-L கமாண்டை யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி. ஸோ உங்களுக்கு டாஸ்க் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டு லிஸ்ட் த ஃபைல் பெர்மிஷன். ஸோ LS அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு அதோட சின்டாக்ஸ் LS-L. ஸோ இந்த டேரக்டரியில் ரூட் டேரக்டரி, ஓகேங்களா, HC-ல ரூட்டில். ஸோ நீங்கள் உள்ள இருக்கிற ஃபைல்ஸோட பெர்மிஷன் செக் பண்ண போறீங்க. அவுட்புட் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ரீட் ரைட் எக்ஸிக்யூட், ரீட் ரைட் எக்ஸிக்யூட், ரீட் ரைட் எக்ஸிக்யூட் ஃபைல் நேம். ஸோ LS-L யூஸ் பண்ணிட்டு HC-ல ஆஸ் அ ரூட் ப்ரிவியூவில் நீங்கள் கமாண்டை யூஸ் பண்ணி ஃபைல்ஸோட பெர்மிஷன்ஸை ரிசீவ் பண்ண போறீங்க. தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி ஓகே. இது இல்லாமல் வந்து லைக் டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் லைக் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க்கு தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க, எல்லாருமே IT இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.